ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. இந்தியாவில் நான்கில் ஒருவர் மாரடைப்பால் இறப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காரணம், இதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் மரணங்கள் மிக சாதாரணமாக நடக்கின்றன. மாரடைப்பு ஏற்பட போவதை முன்கூட்டியே அறிவது எப்படி? வயிற்றுப்பகுதியிலிருந்து வலி தோன்றி தொண்டை வரை பரவக்கூடும். தொண்டை பகுதியிலிருந்து வலி தோன்றி மார்பு பகுதிக்கு பரவி வயிற்றுப்பகுதியில் முடிவரும். மற்றும் மார்பின் இடது அல்லது வலது புறம் தாங்க முடியாத வலி தோன்றும். சிலருக்கு வாந்தி ஏற்படும். தாங்க முடியாத அளவுக்கு முதுகு, தோள்பட்டை, கை தவிர தாடையில் வலி ஏற்படும். இந்த அறிகுறிகள் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும். வலி தோன்றியவுடன் நடந்தால் அது வலியை மேலும் அதிகமாக்கும். இதுவே மாரடைப்பு வருவதற்கான முதல் மற்றும் முக்கிய அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் தோன்றிய உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரும்பாலும் வலி ஏற்படுவதில்லை, மாறாக அளவுக்கு அதிகமான வியர்வை வெளிவரும். உடல் சோர்வாக இருக்கும். இதய பகுதியில் பாரமாக உணர்வார்கள். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், உடலில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் மற்றும் 60 வயதை கடந்த முதியோர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே அவர்களை கவனமுடன் கண்காணிப்பது நல்லது. முதலுதவிகள். மாரடைப்பு நோய் உள்ளவர்கள் அறிகுறிகள் தோன்றிய அடுத்த கணமே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். மூச்சுவிட முடியாமல் திணறி மயக்கம் அடையும் போது அருகில் இருப்பவர்கள் அவரின் மார்பு பகுதியில் உள்ள இறுக்கமான ஆடைகளை தளர்த்தி CPR எனப்படும் இதய இயக்க சிகிச்சையை தரலாம். மார்பு பகுதியின் மேல் இரு கைகளையும் வைத்து அழுத்த வேண்டும். பாதிப்புக்குள்ளானவரை சூழ்ந்து நிற்காமல் காற்றோட்டமான இடத்தில் படுக்க வைத்து ஆக்சிஜனை சுவாசிக்க வைக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்விற்கு வருமுன் காத்தலே சிறந்ததாகும். எனவே மாரடைப்பை தவிர்ப்பதற்கு அதிக எண்ணெயில் சமைத்த பொருட்களை குறைவாக சாப்பிட வேண்டும். அடிக்கடி சமையல் எண்ணெயை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே வகையான எண்ணெயில் உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும். கீரை வகைகள், காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. சிறு சிறு உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு மட்டுமின்றி மனதுக்கும் நன்மை பயக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.